எவன் ஒருவன் தானாக வரும் லாபத்தில் திருப்தி அடைந்து இருமையிலிருந்து விடுபட்டு பொறாமையற்று வெற்றி தோல்விகளில் நிலைத்து செயலாற்றுகின்றானோ அவன் செயல்களை செய்யும் போதிலும் ஒருபோதும் பாதிக்கப்படுவதில்லை. இது பவித்திரமான பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் உரைத்த வாசகம். தன்னையும் இறைவனையும் உணர்ந்தவன் தனது உடலை பராமரிப்பதற்காக கூட பெரும் முயற்சி ஏதும் செய்வதில்லை. தானாக அடையப்படும் லாபங்களில் அவன் திருப்தி கொள்கிறான். அவன் கடன் வாங்குவதும் இல்லை, யாசகம் கேட்பதும் இல்லை. ஆனால் தனது சக்திக்கேற்றவாறு நியாயமாக உழைத்து தனது நேர்மையான வேலையினால் கிடைப்பதை வைத்து திருப்தியடைகின்றான். இதன் மூலம் அவன் தனது வாழ்வில் சுதந்திரமாக உள்ளான் என்பது தெளிவாகிறது. இப்படிப்பட்டவர்கள் இறைவனுடைய சேவைக்கு மற்றவர்கள் தடையாயிருப்பதையும் விரும்ப மாட்டார்கள். அதேவேளை இறை தொண்டிற்காக பௌதீக உலகின் இருமைகளால் பாதிக்கப்படாமல் எந்த ஒரு செயலிலும் அவர்களால் பங்கேற்க முடியும். வெப்பம், குளிர், இன்பம், துன்பம் போன்றவற்றால் ஜட உலகின் இருமைகள் உணரப்படுகின்றன. இறைவனை தியானித்திருப்பவர்கள் இருமைகளிற்கு அப்பாற்பட்டவர்கள். ஏனெனில் இறை சேவைக்காக அவர்கள் எதையும் செய்ய தயங்குவதில்லை. உன்னத அறிவில் முழுமையடையும் போது மனிதன் வெற்றியிலும் தோல்வியிலும் ஸ்திரமாக இருக்கும் தன்மையை அடைகிறான். ஆதலால் பவித்திரமான பகவத்கீதை இன்று உங்களை இறைவனை நினைத்து செயல்களின் பாதிப்பிலிருந்து விலகச் சொல்கின்றது. முரளி மனோகரனின் பகவத்கீதை ஞான பாதை வழியே உங்களுக்காக.